ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதாசம்பத் வ்ளாக்ஸ். போன வாட்டி ஏலகிரியோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட் 2. இப்போ அவங்க கொடுப்பாங்க, அது இருக்கு உங்ககிட்ட, அதை நம்ம கொடுத்தோம்னா அப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வச்சிருக்காங்க, சாப்பாடு இருக்குல்ல, அதை நம்மளே கொடுக்க சொல்றாங்க. இதுல எப்படின்னா ஃபுட்டு வந்து கையை உள்ள விட்டே கொடுக்கலாம், தூக்கி போடலாம், லைக் கை மேலே வந்து சாப்பிட்டு போகும். அப்புறம் நிறைய மீன் வரும். சும்மா குட்டி குட்டி முதல்ல விட்டுருக்காங்க, அதனால குட்டி குட்டி முதல்ல லேசா அப்படி விரல கடிச்சு போவோம். என்ன பண்ணலாம் தெரியலையா? அவங்களும் அவங்களும் வரந்தது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரகு வந்து நீங்கள் பேசுங்க கிட்டத்தட்ட ஒரு நைட் எல்லாம் உட்காந்து. வெல்கம். ஆ கரெக்ட் கரெக்ட். டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ யூ ஆர் டுயிங் மேம். நீங்க வந்து டைட்டில் ஆல்சோ. ஓ இது வெரி குட். கமிங் சண்டே வரும். கையில எல்லாம் தெரிஞ்சிச்சு. அடுத்து நீதான் என்ன சிரிச்சிட்டு இருக்க? ச
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் நேச்சர் பார்க் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஃபண்டேரா ஆக்வா ஸ்டே அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில். அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் வித்தின் ஒரு 100 meters ரைட் சைடில் வந்து நேச்சர் பார்க் இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து அங்கே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பார்க் தான். இதுக்கு வந்து என்னெல்லாம் என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல கார் பார்க் இருந்துச்சு, முன்னாடி வந்து கொஞ்சம் டாய்ஸ் விற்கிற மாதிரி ஒரு ஷாப்ஸ் இருந்துச்சு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பார்க் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான பார்க் தான். பட் வந்து ஃபேமிலியே போனதுனால எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், மைண்டுக்கும் நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஊட்டியில் இருக்க பார்க்ஸ் மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான செடியோ பூவோ அந்த மாதிரி வந்து இந்த பார்க் கிடையாது. ஒரு சிம்பிளான பார்க்கு, ஆனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே கிளீனாக இருந்துச்சு. அண்ட் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேயராக லேயராக உள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் லேயர் உள்ளே போகும்போது அருவி மாதிரி ஒன்று ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருந்தாங்க, அந்த இடமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுவும் நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அண்ட் குட்டீஸ் எல்லாருமே போய் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ மிடில் லேயரில் வந்து சின்ன பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க குட்டீஸ்க்காக. ஸோ அங்கே வந்து என்னோடய வீட்டு குட்டீஸ் இல்லாமல் பெரியவங்க கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நேச்சர் பார்க்கில் வந்து ஒரு 1 hour இல்லைனா ஒரு 45 minutes போல் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமே பக்கத்துலேயே வந்து போட்டிங் இருந்துச்சு. ஸோ போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே அங்கே போனோம். ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 5:27 நாங்கள் ஆக்சுவலி உள்ளே போனோம். பட் அவங்க சொன்னாங்க 5:30 க்ளோஸ் மேம், இதுக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது உங்களுக்கு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து ஒரு கல்யாண கேங் யாரோ வந்து வந்திருந்தாங்க, ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கே இன்னும் முடியல மேம், அவங்களே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காங்க, புது டீம் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 5:40 வரைக்கும் ஒரு 10 minutes அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க கடைசியில். அதுக்கப்புறமா வந்து நாங்களும் அந்த ரோபோட் எடுத்தோம். எங்களுக்கு வந்து இந்த ரோ போட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிகாஸ் நான் வந்து இது வரைக்கும் மோட்டார் போட்டில் தான் போயிருக்கேன், இல்லைனா பெடல் போட்டில் சின்ன வயசில் போயிருக்கேன். பட் ஒருத்தங்க ரோ பண்ணி அந்த போட்டில் உட்காந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆல்சோ போட் வந்து பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்தது, ஆனால் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 10 போயிருந்தோம், 10 ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு கிட் வேற இருந்தா, மொத்தமாக 11 ஒரு சின்ன குழந்தை உட்பட என்னோட தங்கச்சி சின்ன பாப்பா. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, எப்படி ஒரு 11 இந்த சின்ன போட்டில் உட்கார முடியும்னு. ஆனால் அவர் அழகாக எல்லாருமே வந்து பிளான் பண்ணி எங்கே உட்கார வைக்கணுமோ அவங்க அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்கார வச்சுட்டு ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த போட்டிங் வந்து ரொம்ப நேரம்லாம் கிடையாது, அழகாக ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இதை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சேஃப்டிக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஒரு பரிசலில் போகிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த போட்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 டிக்கெட்டு, மொத்தம் 11 அதில் கிட் இருந்தனால குழந்தைக்கு டிக்கெட் இல்லை. ஸோ மற்றவங்களுக்குலாம் சேர்த்து 100 rupees. அண்ட் போட்டிங் வந்து ஒருத்தருக்கு 50 rupees. அண்ட் போட்டிங்லேருந்து வெளியே வந்த உடனேயே அதே காம்பவுண்ட்குள்ளேயே வந்து சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு, அங்கே ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய குட்டீஸ் கூட போனதுனால எல்லாருமே அங்கே கொஞ்சம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் ஈவன் என்னோடய பெரியமா சித்தின்னு பெரியவங்க கூட ஊஞ்சல்லாம் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து அதை ட்ரை பண்ணேன், பிரபா வந்து என்னை ஆட்டி விடுறவான்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டாங்க. அண்ட் போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு 6:30 போல் வெளியே வந்தோம், நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாசல்லே ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய மரபொம்மை
அண்ட் நிறைய வந்து ஆக்சசரிஸ் வாட்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஆல்சோ வந்து ஹேர் ஆயில்லேயே வந்து மூலிகையா பண்றது அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஹேண்டிகிராஃப்ட் தான் ஏகப்பட்டது இருந்தது. அது எல்லாமே வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரியும் பார்த்தோம், சிலது நாங்கள் வாங்கவும் செஞ்சோம். அண்ட் வந்து ஸ்பைசஸ் இந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் வந்து வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. அண்ட் அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராமத்து ஃபீல்ல ஒரு பொம்மை இருந்தது, மரபொம்மை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ரெண்டு லேடிஸ் சேர்ந்து கைக்குத்தல் பண்ற மாதிரியான ஒரு பொம்மை, அது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை வாங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து டின்னரும் சாப்பிட்டுட்டோம். டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கள் ஹோட்டல்லே நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி கூட கேம்ப் ஃபயர் சொல்லிக்கலாம். இப்போ என் ஃபேமிலியில் எல்லோரும் சீக்கிரமாக வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்லோரும் எல்டர்ஸாக இருக்கனால ஒரே ஒரு லாக் மட்டும் போதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ ஒரு லாக்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி எரியும். ஸோ ஒரு லாக் மட்டும் வாங்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணோம். நல்லா இளையராஜா மியூசிக்லாம் போட்டுட்டு எல்லோரும் கேட்கும்போது நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டோம்.